வணக்கம் 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 அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் தான் உங்கள் பிக் பாஸ் நைனா மோகன் வைத்யா. உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், நான் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சார் இவ்வளோ சமையல் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு இன்ஸ்டாவில் போடுறீங்க, இதில் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, ஈவன் வாட்ஸ்அப்பில் கூட இப்போ இது பண்ணுறீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க, ஏன் சார் நீங்கள் வந்து குக்கரி ஷோ பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்க. அதுக்காக உங்களுக்காகவே நம்ம நைனாஸ் கிச்சனில் நம்மாத்த சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராகிட்டேன். எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் வந்து ஒரு இயக்குனர், பாடல் ஆசிரியர், பாடல் இசையமைப்பார், எல்லாமே பண்ணுவார், தயாரிப்பாளர் எல்லாமே, என்னுடைய நண்பர் தினேஷ்னு பேர். ஸோ அவர் தான் வந்து இதை வந்து எடுத்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 உதவிகரம் நீட்டியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் மீண்டும் 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 நைனாஸ் கிச்சன் நம்மாத்த சமையல் இந்த நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இப்போ வித்தியாசமாக வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்காக ஒரு பொடி பலகரி, நான் என்ன சொல்லிட்டேன், நம்மாத்த சமையல்னு சொல்லிக்கேன், அதனால் நான் கறி கறின்னு சொல்லுவேன், சரியா? அதான் பொரியல், ஒரு பொடி பல பொரியல். ஓகே, அது என்ன பொடி முதல்ல நான் அதை அந்த பொடி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். இது தான் அந்த பொடி, பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் அந்த பொடி. இதில் வந்து தனித்தனித்தனியாக லைட்டாக சொட்டு எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணணும், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, தென் வரமிளகா ரெட் சில்லி, தென் கொஞ்சம் தனியாக, பெருங்காய கட்டி, எல்லாத்தையும் தனித்தனித்தனியாக நல்லா சிகப்பாக வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம தோசை இட்லி பொடி செய்வோம் இல்லையா, மிளகாய் பொடி அந்த மாதிரி வந்து இதை வந்து ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த பொரியலில் கறியில் போட்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த இதை பருப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வாயில் வந்து கடிப்படும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கரக்கரன்னு இருக்கும். அந்த பொரியலை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் தூவி விட்டுட்டு வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், பருப்பு சாதத்தோட சாப்பிட்லாம், நெய் ஊற்றி, தென் சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, தயிர் சாதத்தோட, எல்லா சாதத்துக்கும் அந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியில் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுருட்டிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அந்த பொரியலை வச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கத்திரிக்காய் இடித்து போட்ட கறி. இடித்து போட்ட கறிங்கிறது நாங்கள் இதை தான் சொல்லுவோம், இடித்து போட்ட கறி, பொடிச்சு போட்ட கறி, எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். உங்களுக்காக குயிக்காக நான் அதை செஞ்சு காட்டப்போகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கத்திரிக்காய் இடித்து போட்ட கறி. இதனுடைய ஸ்பெஷாலிட்டியை நான் நடுவில் திருப்பி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். கம் கிச்சனுக்கு வந்துட்டிங்களா, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா ரெசிபி பார்க்க? இப்போ முதல்ல என்ன பண்ணும், அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு நல்ல கடாயை வைக்கிறோம். கடாயை வச்சுட்டு எப்போவுமே கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக வந்து எண்ணெய் வந்து சூடாகிடும், அப்புறம் நம்ம கடுகு உளுந்தெல்லாம் போடலாம். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகிட்ருக்கு, சூடாகிட்ருக்கு, நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். நான் எப்போவுமே இதே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, ஏன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தி பெஸ்ட் ஆயில், அதே மாதிரி மந்த்ரா கடலெண்ணெய், நம்ம வெங்கடேஷ் பட் சார் சொல்லுவார் அந்த மாதிரி, இதயம் நல்லெண்ணெய் ப்ளஸ் மந்த்ரா கடலெண்ணெய் ரொம்ப 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 நல்ல விஷயம், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட் ஃபார் அவர் ஹார்ட் அண்ட் அவர் ஹெல்த். ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் என்ன, கடுகு போடணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கடைசியில் உளுந்து போடணும். உளுத்தம்பருப்பு போடும்போது அது ரெட்டாக ஆனோடனே நம்ம வந்து அந்த காயை தூக்கி அதில் போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் காயாமல் நீங்கள் கடுகு போட்டு அப்படியே உளுந்து போட்டிங்கன்னா சமயத்தில் அந்த கடுகு வந்து வாயில் கடிப்படும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும், குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. அதனால் அது வெடித்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டேஸ்டியாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், கடுகு வெடிக்கும்பொழுது ஒரு பிளேட்டால் இப்படி மூடிக்கிட்டிங்கன்னா சுற்றி தெறிக்காது, இல்லைன்னா சுற்றி அடுப்புலலாம் தெரித்து கீழெல்லாம் அப்படியே வெடித்து கீழெல்லாம் சிந்தி மேடை மேலெல்லாம் சிந்திடும், அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணும். நீங்கள் இப்படி மூடிட்டு அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட். இப்போ அடுத்தது நம்ம உளுந்து போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஏன்னா பொரியலுக்கெலாம் உளுத்தம்பருப்பு போட்டோம்னா அது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அதை கடிப்படும்போது.
இங்கே பாருங்கள், நான் கத்திரிக்காய் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா தான் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு சிகப்பாகிடுச்சு, கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்ட பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி கொரோனாவுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. தண்ணியில் கொதிக்க வச்சு இன்ஹேல் பண்ண சொல்கிறாங்க, அப்புறம் வந்து பாலில் போட்டு குடிக்க சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி 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 ஹெல்த்தியான ஒரு விஷயம் மஞ்சள் பொடிங்கிறது. அதனால் கண்டிப்பாக வந்து மஞ்சள் பொடி நீங்கள் நிறையா பிடிச்சா நிறையா போடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் பொடி வாசனை. அதுக்கப்புறம் எப்போவுமே காய் வேகிறதுக்கு வந்து உப்பு போட்டோன்னா கண்டிப்பாக காய் சீக்கிரமாக வேகும். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம இந்த பவுடர்லேயும் வந்து ரெட் சில்லி வந்து வறுத்து போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இருந்தாலும் கொஞ்சம் அந்த காரப்பொடி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் அந்த காய் வேகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். காய் வெந்த பிறகு என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு தடவை திறந்து பார்த்து அதை கிளறி விட்டுப்போம். ஓகே, பாருங்கள் நல்லா வதங்கி வருது. பாருங்கள் சூப்பராக வதங்கிட்டுருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கியிருக்கு ஆல்ரெடி. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திறந்து பார்த்துக்கலாம். சூப்பர், பாருங்கள் எப்படி வந்து ஃப்ரை ஆகிடுச்சு கத்திரிக்காய், சூப்பராக. ஸோ இந்த பதத்துக்கு வரும்பொழுது நம்ம ஒரு பொடி பலகரி எப்படி, இங்கே பாருங்கள், இதை அப்படி மேலாக அப்படி தூவி விட்டுட்டு அப்படி கிளறி விட்டிங்கன்னா அந்த டேஸ்டே தனியாக இருக்கும். ஓகே, குட், சூப்பர். கத்திரிக்காய் இடித்து போட்ட கறி தயாராகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான இது விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த மாதிரி இந்த இடித்து போட்ட கறி பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் நல்லா பொல பொல பொலன்னு வடித்து எடுத்துகிட்டு அந்த ரைஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அப்பளம் வத்தல்லாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு ரெசிபி, ஒரு பொடி பல கறி. ஓகே, உங்களை சந்திக்கிறேன். உங்களை மீண்டும் அடுத்த வாரம் நைனாஸ் கிச்சனில் ஒரு பொடி பல கறி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களோட அன்புடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிக்பாஸ் நைனா மோகன் வைத்யா. டாடா, பாய் பாய், டேக் கேர் எவ்ரிபடி.